ஹலோ குக்கீஸ் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல த்ரீ ரன் பியாண்ட் ஜேர்னிஸ் என்கின்ற அனிமை சீரீஸோட எபிசோட் எயிட்ட பத்தி தாங்க பாக்க போறோம் அண்ட் இதே மாதிரியான நிறைய அனிமை சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் குக்கி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம உங்களோட பேவரட் அனிமை சீரீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க வெல்கம் டு குக்கி லக்கி லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஃப்ரீ ரன் ஜெயில போட்டுட்டாங்க ஏன்னா அந்த ஊர்ல அந்த ஊர் தலைவரான கவுண்ட் கிரனட் கிட்ட அங்க இருக்க டீமன் ஆரா என்ன பண்ணிருப்பானா பீஸ் ட்ரீட்டி பண்ணிருப்பாங்க சோ சமாதானமா ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸ் ரெண்டு பேருமே ஒன்னா அந்த ஊர்ல வாழலாம்னு சொல்லிட்டு ஆனா இது பேடான ஐடியா பட் இது தெரிஞ்சாலுமே ஃப்ரீரன் அங்க இருந்த ஒன் ஆஃப் த பெரிய டீமனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா இது இந்த ட்ரீட்டிக்கு மாறுதலான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவளை ஜெயில போட்டாங்க இதே சமயத்துல விசிட்டிங் ஹார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ராட் அப்படின்ற ஒரு டீமன் அங்க வந்து நான் உன்னை கொள்ளதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி ஒரே செகண்ட்ல நம்மளோட ஃப்ரீரனை தூக்குமா வச்சிருச்சுங்க இதை பார்த்த உடனே நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்மளோட ஃப்ரீ ரன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நம்ம தெரியும் ஸோ அந்த சமயத்துல தான் ஃப்ரீ ரன் என்ன பண்றா ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஓ ஓகே இதான் உன்னோட மேஜிக் பவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல அந்த டீமைனா அழைச்சிடுவாங்க உங்களுக்குலாம் மனசே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த டீமனை அழிச்சிட்டு அவள் வெளியில போய் பார்க்கறா அங்க காவலாளி ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாரு சரி ஓகே என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்பதான் ஃப்ரெண்டும் ஸ்டார்க்கும் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இங்க இருக்கிற ஊர் தலைவர் கிட்ட போயிட்டு ஸ்ரீரனை விடுவிக்க சொல்லி கேட்கலாம் அவங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம ஸ்டார்க் எப்பயும் போல அதை போய் பண்றதுக்கு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த டீமன் இருக்கு இல்லையா அந்த டீமனோட பேரு தான் லூப்னர் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் போல இருக்கு அவனோட கண்ணு ஃப்ரீரன மட்டும் தான் பாத்துச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் பவரே இல்லாத மாதிரி நம்மள அவன் கண்டுக்க கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க இவங்க இப்படி பேசிட்டு அந்த சைட்ல இவங்க யாரு பத்தி பேசிட்டு இருந்தாங்களோ அதே டீமன் தன்னோட சர்வன்டோட பேசிக்கிட்டு இருக்கான் ஆல்ரெடி அந்த டிராக் நம்ம பேச்ச கேட்காம போனா இப்போ அந்த மேஜ் அவனை கொன்னுட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனோட மாணவ என்னால உணர முடியலன்ட்டு இவங்க பேசிட்டு இந்த இடத்தோட ஊர் தலைவர் அங்க வந்துடுறாருங்க வந்துட்டு உங்களோட ஒன் ஆஃப் த டீமனை ரொம்ப நேரமா காணும் அவன் எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு இவன் வந்துட்டா சொல்லணும் அவன் எங்க போயிருக்கான்ட்டு எனக்கு தெரியல கண்டிப்பா தெரியும் நாங்கள் உங்களை சந்தேகப்படுறோம் அவங்களோட செல்லில் இல்ல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அதே மாதிரி அங்க இருந்த ஒரு சோல்ஜருமே இறந்து போயிருக்காங்க எங்களோட பர்மிஷன் இல்லாம அந்த சைடில் அவங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட் வருது ஸோ எங்க கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டுறாங்க இவங்க மிரட்டுறதெல்லாம் இதெல்லாம் பார்த்து இவன் பயப்படுவான் நினைச்சா ஒரே செகண்ட்ல அவனோட டீமன் பவர் மூலியமா அங்க இவனை அட்டாக் பண்ண வந்த சோல்ஜர்ஸ் மொத்த பேரையுமே கொண்டுட்டாங்க கடைசியா இருந்த ஊர் தலைவரையுமே வந்துட்டு புடிச்சு வச்சுக்கிட்டு ஓகே எங்களோட பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா நீ எங்களை விட ரொம்பவே வீக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரையுமே அட்டாக் பண்ணிடுறாங்க இதே சமயத்துல நம்மளோட ஃபேனும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீரனை விடுவிங்கன்னு கேக்குறதுக்காக அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காங்க உடனே இவங்க ஃப்ரீரனா சொல்லி போய் அது நிஜமாவே ஃப்ரீரன் மறைமுகமா போயிட்டு நான் இருக்கும் போது ஒரு டீமன் கொல்ல வந்துச்சு அதை நான் கொண்டுட்டேன் ஆனா டீமனுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி கொன்னதுக்கு அப்புறமா சடலம் இருக்காது அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க வெளியில வந்து பார்த்தா ஒரு சோல்ஜர் ஒருத்தர் இறந்து போய் இருந்தாங்க சோ கண்டிப்பா நான் தான் அவரை கொன்னுட்டு வெளில வந்துட்டேன்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க நினைப்பாங்க தான் நான் மறைமுகமா வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப ஒரு பெரிய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் இந்த ஊர்ல இருக்க அந்த ரெண்டு டீமனை நீங்களே அழிங்க அப்படின்றாங்க இத கேட்ட உடனே ஸ்டார்க்குக்கு அள்ளு விட்டுருச்சு எங்க அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான டீமனை எங்க ரெண்டு பேரும் அழிக்க சொல்றீங்க கண்டிப்பா என் முடியாது ஃப்ரீடன் உங்க கால கூட விழற தயவு செய்து வந்து நீங்களே வந்து டிஃபீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே ஃப்ரீடன் சொல்றா இங்க பாருங்க உங்களால அவங்க ரெண்டு பேருமே டிஃபீட் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த டீமன்ஸ உங்களை அழிக்க சொல்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாங்க இவங்க என்னதான் சிரிச்சாலும் அங்க ஸ்டார்க்கு செம்ம பயமாகுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அரண்மனைக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள போய்கிட்டு இருக்காங்க உள்ள போனா எந்த ஒரு சோல்ஜருமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குங்க அப்ப கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே சமயத்துலதான் அந்த ஊர் தலைவரை கட்டி போட்டுட்டு இங்க பாரு இந்த ஊரை சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் மேஜிக் இருக்கு அந்த மேஜிக்க முறியடிச்சு டீமன்ஸ் எல்லாரையும் உள்ள வர வைக்கணும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா எங்க ரெண்டு பேரும் நீங்க உள்ள விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பேரியரை அழிக்கிறதுக்கான மேஜிக் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் அதே தான் உங்களுக்கு எதுக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய வேலைன்னு கேட்கும் இங்க பாருங்க நம்ம மத்த டீமன்ஸ் மாதிரி இல்ல நீங்க எப்படி எங்களோட பவர்ஸ் என்ன என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே சமயத்துல நானும் உங்களோட மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் குவாலோட அந்த சால்ட்ராக்க நீங்க என்னதான் மாஸ்டர் பண்ணி இருந்தாலுமே எங்க லெவலுக்கு உங்களுக்கு பவரே கிடையாதுன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தான் அந்த டீமன் இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லுது அந்த ஃப்லாமி என்ற லெஜெண்டரி மேஜ் தான் இந்த ப்ரொடெக்டிவ் ஸ்பெல்ல போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க எவ்வளவு ரிசர்ச் பண்ணாலுமே ஸ்லாமியோட அந்த மேஜிக்கை எங்களால அழிக்க முடியல அப்படின்னு சொல்லி இவ நினைச்சுகிட்டு இருக்க அதே சமயத்துல ஃப்ரீ ரன் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க ஏன்னா ஃப்லாமியை இவங்களும் அட்வென்ச்சர் போகும்போது ஒரு சின்ன செடி இருக்குங்க அதை பார்த்த உடனே இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல அதுக்கு ஒரு லேயர் ஆஃப் ப்ரொடக்சனை ப்ரொடெக்ட் பண்ணி அதில் போட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க அண்ட் அந்த சின்ன மரம் தாங்க இப்போ இவ்வளோ பெரிய கிராமமா வந்து நிக்குது இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த டீமன் அந்த ஊர் தலைவரை மிரடிட்டு சரி நான் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்குள்ளே நீ அந்த உண்மையை எங்கள்கிட்ட சொல்லு அது வரைக்கும் நம்ம இவனோட ரூமை போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இவரோட ரூமில் போய் செக் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க இவங்க போன அடுத்த செகண்ட் டேஸ் ஷார்க் அங்க வந்து நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி காப்பாத்த போறாங்க அப்ப அவனுக்கு கை கால் எல்லாம் நடுங்குது அவர் கட்டி வச்சிருக்க கயிறு கூட இவனால கட் பண்ண முடியல அப்போ அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு நீ என்னையே தலைக்குறவா பேசிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம இந்த டீமன் அழிக்கிறவர்களுக்குலாம் உனக்கு தைரியம் கிடையாது உன் கை எல்லாம் நடுங்குது பாரு போயிடு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஸ்டார்க் என்ன பண்றான் நான் பயந்து போன ஆள் தான் பட் நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு விட்டுறதுக்கு ஆக்ஸ் எடுக்கிறான் அந்த சமயத்துல கரெக்டா அந்த டீமன்ஸ் வந்துடுதுங்க அவ்வளவுதான் முடிஞ்சுது ஏன் சோலி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த டீமன் அதோட பவர்ஃபுல்லான டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்டார்க்க அடிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது இது இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது ஓகே நீ கேட்ட அந்த ஓப்பனிங் அண்ண கிரியேட் பண்ணிட்டேன் ஃபன் இப்போ உன்னோட சாய்ன்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமனை ஒரே ஸ்பெல் மூலயமா பாதி உடம்பே போற அளவுக்கு ஃபர்ன் அட்டாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா இதை பார்த்தா அந்த டீமனுக்கு என்னடா இது பவரே இல்லாத ஒரு பொண்ணு என்னை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டால நினைக்கும் போது இவ என்ன சொல்றா இது உங்களோட ஒன் ஆஃப் த டீமன் குவால் பண்ண ஜோல் ட்ராக் தான் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட என்ன மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு கிளம்பி போயிடுறான் அந்த ஊர் தலைவரையுமே கூட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க இந்த தான் இந்த டீமனோட மெய்டு இருப்பாள்ல அவ வந்துட்டு நானே அவங்க ரெண்டு பேரையும் அழிக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லும்போது இங்க பாரு அந்த பொண்ணோட ஒரு ஸ்பெல் என்னை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருச்சு நீயா செத்துட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்க்கு நீ அழிச்சுக்கோ நான் அந்த பொண்ண பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சோல் மெத்தட யூஸ் பண்ண ஒரே ஒரு மேஜ மட்டும்தான் எனக்கு தெரியும் அவளை பார்த்து சொல்ல போனா இந்த நாட்டுல இருக்க அழிச்ச ஒரே ஆள் அந்த ஸ்லேயர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது அப்போ இந்த ஊருக்குள்ள வந்ததும் அதே ஃப்ரீரன் தான் அப்படின்னு சொல்லி இவன் இந்த மாதிரி இங்க சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு போயிருப்பா பார்த்தா பெரிய நிலவொளியில பிரகாசமா ஃப்ரீ ரன் மின்னிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவளுக்கு கீழே ஆரா அப்படின்ற அந்த டீமன் இருக்கு அந்த டீமன் மட்டும் இல்லைங்க அதோட பவர் மூலியமா ஒரு பெரிய படையே அங்க இருக்கு சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஃப்ரீ ரன் என்ன பண்ண போறா கண்டிப்பா அவ மாஸ் ஆனவன நமக்கு தெரியும் சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு கீழ கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க 땡க்கியூ சோ மச் ஃபார் வாட்சிங் गाइस பை